ஆய்வுக்கு சென்ற இடத்தில் அரசு அலுவலர்கள் அடாவடி. அதிர்ச்சியில் மலைவாழ் மக்கள். பொள்ளாச்சி அருகே சப் கலெக்டருடன் ஆய்வுக்கு சென்ற அலுவலர்கள் அடாவடியில் ஈடுபட்டதால் மலைவாழ் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பொள்ளாச்சி, வால்பாறை, டாப்சிலிக், மானம்பள்ளி ஆகிய நான்கு வனச்சரகங்களில் அடர் வனப்பகுதிகளில் ஏராளமான மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். வனத்தை பாதுகாப்பதோடு வனப்பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீண்ட நெடும் போராட்டங்களுக்கு பிறகு வன உரிமை சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் அந்த சட்டம் இன்னும் ஏட்ட அளவில் மட்டுமே உள்ளது. அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு மீண்டும் கற்காலத்திற்கு செல்லும் அவல நிலையில்தான் இன்னும் மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இதற்கு உதாரணமாக அடிக்கடி பல்வேறு விருப்பத்தகாத சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. பொள்ளாச்சியில் அடுத்த ஆனைமலை தாலுகாவிற்கு உட்பட்ட நவலமலை வனப்பகுதியில் ஏராளமான மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். ஓலை குடிசைகளில் மட்டுமே வசித்து வரும் இவர்களுக்கு சுகாதாரமான குடிநீர், மருத்துவம் மற்றும் கல்வி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்று வரை செய்து கொடுக்கப்படவில்லை. பொள்ளாச்சியின் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நவமலை மலைவாழ் மக்கள் குடியிருப்பு பகுதியில் சில கூரை வீடுகள் பலத்த சேதமடைந்தன. இதனை அரசு அதிகாரிகள் எவரும் கண்டுகொள்ளவில்லை. இது தொடர்பாக சமூக நல ஆர்வலர் சிலர் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர். இது பொதுமக்களிடையே வேகமாக பரவியதை அடுத்து பொள்ளாச்சி சப் கலெக்டர் தாக்கரே சுபம் ஞானதேவ் ராவ் தலைமையில் அரசு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் நவமலை பகுதிக்கு ஆய்வுக்கு சென்றனர். வழக்கம் போல் அங்கு கண்துடைப்புக்காக ஓரிரு வீடுகளை வெளியிலிருந்து மேலோட்டமாக பார்வையிட்ட அதிகாரிகள் அங்கிருந்த மக்களிடம் தங்களின் குறைகள் என்னவென்று கூறுங்கள் என்று சமுதாயத்திற்காக கேட்டனர். அந்த ஆய்வின் போது அங்கிருந்த மலைவாழ் மக்களில் ஒருவர் தனது செல்போன் மூலம் அதிகாரிகளின் ஆய்வை படம் பிடித்துள்ளார். இதனை கண்டு ஆத்திரமடைந்த அரசு அலுவலர்கள் அந்த நபரின் செல்போனை வலுக்கட்டாயமாக பறித்து அதிலிருந்த படங்கள் மற்றும் வீடியோக்களை அளித்தனர். அடிப்படை வசதிகளின்றி மழையால் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஆய்வு சென்ற பெயரில் அரசு அலுவலர்கள் சிலர் இதுபோன்ற அடாவடியில் ஈடுபட்ட சம்பவம் மலைவாழ் மக்களை கடும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளது. சொல்றாங்க ஐயா, நான் ஒண்ணு செய்த வாழ வரதான் நேரம் வறண்டு போய் இந்த ஊர்ல பார்த்தா நைட்டெல்லாம் அந்த தண்ணிங்கன்னா வாசவழியெல்லாம் கொஞ்சமாக தான் தண்ணி உள்ள வந்து அரிசி அந்த ரேஷன் அரிசி கொண்டு போட்டு சாப்பாடு இது இல்லை. எஸ் பரமசிவங்க, நான் வந்து தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய மாவட்ட தலைவர். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து ஆனைமலை வட்டார பகுதியில் கோவை மாவட்டம் முழுவதும் நல்ல மழை, அது குறிப்பாக ஆனைமலை மலைக்குன்றுகளில் கடுமையான மழை பெய்ஞ்சிட்ருக்கு. அந்த வனப்பகுதிகளுக்குள் வாழ்கிற பழங்குடிகளினுடைய நிலைமை துயரம் என்பது சொல்ல முடியாத வேதனை அளிக்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது. பழங்குடிகளினுடைய கிராமங்கள் முழுவதுமே இப்போ வந்து தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களாக மாறி இருக்குது அப்படிங்கிறது தான். குறிப்பாக வந்து அவங்களுக்கான எந்த விதமான வேலை வாய்ப்புகளும் இல்லை. சமவெளி பகுதிகளுக்கு அவர்கள் வேலை தேடி வருகிற நபர்களும் அல்ல, வனத்திற்குள்ளும் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு இல்லை. அரசின் மூலமாக கிடைக்கக்கூடிய ரேஷன் பொருள்களும் மளிகைப் பொருளை வைத்து கொண்டு அவர்கள் காட்டில் கிடைக்கிற மிளகாயும் உப்பையும் பயன்படுத்தி மட்டுமே அவர்களுடைய அன்றாட உணவுகளை பூர்த்தி செஞ்சிட்ருக்காங்கிறது உண்மையிலேயே இந்த சமூகம் வந்து வெக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதான். இந்த நிலைமையிலே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து இந்த மழை பெய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து பொள்ளாச்சி வனச்சரகத்துக்கு உட்பட்ட நவமலை என்கிற பழங்குடியின கிராமம், இந்த கிராமம் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 1962 ஆளியார் அணை கட்டுமானத்து பணிகளுடைய பணிகள் தொடங்கப்படுவதற்கு முன்னாடி அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள பழங்குடிகள் மலசர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 100+ குடும்பங்கள் அந்த பகுதியில் இருந்திருக்காங்க. அந்த அணை கட்டுமான பணிகள் தொடங்குவதற்காக அவர்கள் வெளியேற்றப்படுகிற போது நவமலையில் வசிக்கிற மலசர் சமூக மக்கள் அவர்கள் வந்து கிழக்கு நோக்கி நவமலை என்கிற பகுதியில் வந்து குடிபெயர்றாங்க. சில பேர் வந்து ஆளியார் அணைக்கட்டினுடைய வடபுற பகுதியில் குறிப்பாக 0.0 என்று சொல்கிற இடத்துல புளியங்கண்டி என்கிற பகுதியில் இரவாளர் சமூக மக்களும், அன்பு நகர் பகுதியில் வந்து பிஏபியினுடைய வாய்க்கால் கரையோரங்களில் இரவாளர் சமூக மக்களும், அதே அணைக்கட்டுக்குள்ளே அணையினுடைய ஓரத்தில் சின்னார்பதி மலைமலச சமூக மக்களும் குடியேறுறாங்க. இவர்களுக்கு வந்து எந்த விதமான வாழ்வாதார கோரிக்கைகளும் இன்றைக்கு வரைக்கும் இந்த அரசு செவிசாய்க்கல. குறிப்பாக நவமலை செட்டில்மெண்ட்டில் இருக்கிற பழங்குடிகளுக்கு கிட்டத்தட்ட 60 காலம் கடந்து இப்போ 15 கிட்டத்தட்ட 65 காலம் அவளுக்கான வாழ்விடத்திற்கான கோரிக்கைகளை இந்த அரசுகள் அரசு அதிகாரிகள் இன்றைக்கு வரைக்கும் வந்து கண்கொண்டு பார்க்கல, காது கொடுத்து கேட்கல அப்படிங்கிறது தான் உன் நிதர்சனமான உண்மை. மக்கள் எத்தனையோ கோரிக்கைகள் மனு கொடுத்தாச்சு, போராட்ட காலத்தில் நின்றாச்சு, எத்தனையோ அரசு ஆளுங்கட்சி பிரமுகர்கள், அது எதிர்கட்சி பிரமுகர்கள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லாத்துக்கும் மனு கொடுத்துட்டாங்க, அரசு அதிகாரிகளை சந்திச்சாச்சு, கோரிக்கை மனுக்கள் பல கொடுத்தாச்சு. ஆனால் எந்த விதமான தீர்வு அவர்களுக்கு இல்லை. ஆற்றங்கரையோரம் குடியிருக்காங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கடும் காட்டாற்று வெள்ளம் வந்து நவமலையில் கடந்து செல்ல முடியாது என்கிற சூழல் வருகிற போது கூட அந்த மக்கள் தன்னுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு தினசரி உறங்குகிறார்கள் அப்படிங்கிறதான்.
எந்த நேரமும் வெள்ளத்தோடு அடித்து செல்லப்படும் உயிர் அச்சங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அருகாமையிலே வந்து மின்வாரியத்திற்கு ஒதுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான நிலங்கள், பாதுகாக்கப்பட்ட இடங்கள் இன்னும் அந்த இடத்துல இருக்கு. அதை கூட இவர்கள் வகைமாற்றம் செஞ்சு இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கான எந்த விதமான ஐடியாலஜியும் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதான். குறிப்பா பொதுப்பணித்துறைக்கான ஏக்கர் கணக்கான நிலங்கள் அந்த பகுதியில் இருக்கு, சமவெளி பகுதிகளாக இருக்கு. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.